தகராறு வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நான் மௌனகுருக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர படம், அதனால தான் வந்து கொஞ்சம் லைட்டாக நடுவுது. இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ஏன்னா என் கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல கணேஷ். பொதுவாகவே நான் இன்னோசென்ட்டாகவும் ஒரு மாதிரி சீரியஸான கேரக்டர்ஸில் தான் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் ஹீரோக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. லவ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த படத்தில் டான்ஸும் ஆடிருக்கேன். அதுக்கப்புறம் ஏன்னா நான் ஆடவே மாட்டேன் ஒரே மாண்டேஜ் சாங்காக போயிட்டுருக்கேன்னு கூட எழுதுனாங்க. இந்த படத்தில் டான்ஸும் ஆடியாச்சு. நான் ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் எல்லாமே பண்ணிட்டேன். அதாவது மற்ற படத்துல ஏதாச்சும் ஐயோ இந்த இடத்துல சரியாக பண்ணல, இந்த இடத்துல ஒரு மாதிரியாக பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வெக்கப்பட்டிருக்கோம், இந்த படத்தில் கூச்சப்பட்டிருக்கோம், ஆச்சு பூச்சின ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்கோம். ஆனால் இந்த படம் நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பண்ணியிருக்கேன். வம்சம் அப்போ நான் சொன்னேன், நான் நடுக்கத்தில் பேசுகிறேன், வெற்றியோட சந்திக்கிறேன் அப்படின்னு. அந்த வெற்றி எனக்கு மௌனகுரு கொடுத்துச்சு, இந்த தைரியம் எனக்கு தகராறு கொடுத்துச்சு. அப்புறம் தயாரிப்பாளர் துரை வந்து எனக்கு அண்ணன்றதோட எனக்கும் துரை ஆக்சுவலாக 10 மாதம் தான் வித்தியாசம். துரை வந்து எனக்கு அண்ணன்றதோட துரை வந்து என் உயிர் நண்பன். எனக்கு ஊரில் இருந்தால் ஒரு ஒரு தடவை வரும்போதும் என் ரூமை தான் வந்து ஃபஸ்ட்டு கதவு தர என் ரூமை தான் தட்டுவான், அருள் இருக்கானா இருக்கானான். ஏன்னா எனக்கு துரை, நானும் துரையும் தம்மா துண்டிலிருந்து துரையும் கிட்டத்தட்ட என் உருவம் தான். துரைனா எனக்கு உயிர். இந்த காலத்தில் வந்துட்டு கூட இருக்கிறவனை வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது குடும்பமாக இருந்தாலும் சரி. ஏன் நீங்களே வந்து அடிச்சுக்கிறாங்கடா அடிச்சுக்கிறாங்கடான்னு கடைசியில் நாங்களே தகராறுன்னு டைட்டிலே வச்சுட்டோம். அந்த அண்ணன் என்ன கேள்வி கேட்க போறாருன்னு அப்பயே வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. வம்சம்னு ஏப்பா டைட்டில் வச்சுங்க, இது யார் வம்சம் அப்படின்றாரு. அதாவது இந்த நான் சொல்ல வந்தது என்னன்னா, கூட இருக்கிறவன் அது அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி ஒரு செல்ஃபிஷா இருக்கிற எல்லாருமே அப்படி கிடையாது, ஒரு சிலர் அப்படி. நீங்களே வந்து எங்க குடும்பத்துல நிறைய பேர் செல்ஃபிஷ் நினைச்சுக்கிறீங்க, ஆனா அப்படி கிடையவே கிடையாது. அது அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் துரை என்ன வச்சு படம் எடுத்தது. துரை வந்து நான் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தை எடுத்தாப்புல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்றது, எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாப்புல. எனக்கே தெரியும் சில சீன்லாம் மொக்கையா இருக்கும், ஏ அருள் நல்லா இருக்குப்பா இவன் எதுக்கு இதை நல்லா இருக்குன்றான் அப்படின்றது எனக்கு இருக்கும். அது என்னன்னா என்னோட கான்ஃபிடன்ஸ் ஏற்றுறதுக்காக ஒரே ரீசன் தான். அப்புறம் சொல்லுங்க கணேஷ் வந்து கணேஷ் தான் என்னோட நேமை வந்து துரைக்கிட்ட சாய்ஸா சொன்னாப்புல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மகாது வச்சு பண்ற மாதிரி இருந்துச்சு. மகாதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், மகாதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மகாதும் கணேஷும் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா ரொம்ப வருஷமா மகாத் தான் இந்த கதையை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதை எனக்கு விட்டு கொடுத்து. அவன் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபேஸ்புக்லேயே படத்தை பற்றி நான் ஒரு ஃபோட்டோ போட்டேன்னா ஃபர்ஸ்ட் லைக் அது மகாது கிட்ட இருந்தால் வரும். அதே மாதிரி படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது அவனும் கூட இருந்தான், ரொம்ப நல்லா இருக்கு மச்சி சூப்பராக இருக்கு அப்படின்னு அப்பவும் நான் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்ஸா, இது நீ எனக்கு ஒதுக்கி கொடுத்த இடம். ஏன்னா அவன் நினச்சிருந்தது அவன் ஈஸியாக பண்ணிடலாம், ஏன்னா அவன் கணேஷும் க்ளோஸு துரைக்கும் க்ளோஸ். கணேஷ் வந்து கதை துரைக்கிட்ட சொல்லும் போது என் பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அதுக்கு துரை கேட்டிருப்பா, அதான் கணேஷ் அவங்க வீட்டிலாம் சொன்னாப்புல அவனை சமாளிச்சிருக்கீங்களாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போய் துரை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது தான் வந்து என்கிட்ட வந்து கதையை இது மாதிரி தகராறுன்னு ஒரு கதை கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக அப்போ டைட்டில் வந்து பகல் கொள்ளை. நாங்கள் பகல் கொள்ளைன்னு வைக்கல, ஏன்னா அது உண்மையாகவே கதைக்கு சேர்த்தது. நீங்கள் வச்சு ஏதாவது கலாச்சாரிக்கலாச்சிருவீங்கன்னா அந்த டைட்டிலே நாங்கள் ஒதுக்கிட்டோம். எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு, நாலு தாங்க வளர்ந்துருக்கேன் குழந்தை தான், உங்க எல்லாரோட குழந்தை இப்படிலாம் எழுதுறேன். இது அது மாதிரி இருக்கும் போது முன்னெல்லாம் பேசவே மாட்டேன், விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன், மன்னிச்சிருங்க. அப்போ வந்து சொல்லும் போது துரை வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கும்போது வந்தாப்புல வந்துட்டு ஒரு கதை இருக்கு பண்றியா, ஆனால் மல்டி ஸ்டார் மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல எல்லா எனக்கு முருகதாஸ் தருண் சாரி தப்பா சொல்லுங்க சுலில் தருண் என்கிற சுலில், அதுக்கப்புறம் பவன் பூர்ணா இவங்க எல்லாருக்குமே ஆக்சுவலா எல்லாருமே ஹீரோ மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்கு படத்துல, அது மாதிரி இருக்கும் பரவாயில்லன்னு கேட்டாப்புல. எனக்கு மனசுல பட்டது இவன் கூப்பிடுறதே பெரிய விஷயம்.
எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த காலத்துல யாரும் செய்வா அது, ஏன்னா இவன் ஹீரோவா நடிக்கிறானான்ற பொறாம குறைக்கு கிடையவே கிடையாது. அவன் எப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளரானு நினைக்கிறானோ அதே மாதிரி தான் நான் ஒரு நல்ல ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த நோக்கத்தோட தான் என்ன கேட்டான். அப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஒரு பிரதராக இல்லாமல் பேனராக பார்க்கும்போது ஒரு பெரிய பேனர், ஏன்னா அஜித் சார் வச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஒரு நடிகராக பார்க்கும்போது இந்த பேனரில் நான் படம் பண்ணியே ஆகணுன்ற ஆசை எனக்கு இருந்துச்சு. எல்லா நடிகர்களுக்கும் இருக்க அதே ஆசை எனக்கும் இருந்துச்சு. அந்த ஆர்வத்தோடு போய் கதையை கேட்டேன். ஆனால் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா, பெரிய பேனரு கதை கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் நம்ம நடிச்சிருவோம், ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு விட்டுறே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். போனேன், நான் எதிர்பார்த்ததோட கதை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, ஒரு மாதிரி வழியிறது கொழியறதெல்லாம் இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து கொஞ்சம் அந்த அந்த படத்தில் பண்ணுற ஸ்டேஜ் எல்லாம் வீட்லயே பண்ணிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பறங்கு இதெல்லாம் வந்து இங்கே பண்ணி படத்தில் பண்ணாத அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு அமையலமா அப்படின்னு. அந்த எல்லா விஷயமும் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அமைஞ்சனால தான் நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த படம் வந்து தைரியமாக சொல்லணும்னா நல்ல ஹீரோ ஆயிருவேன். இந்த படம் அதில் வந்து அந்த இது வந்து அந்த நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கறது, என்னப்பா உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கே, ஏன் பெரிய ஹீரோ வச்சு பெரிய டேரக்டர் வச்சு படம் எடுக்க மாட்டீங்க? அவன் கேட்கறான், அசால்ட்டா சொல்லிடுவான் பதில் இல்லைண்ணே அப்படின்னு. நான் இப்படிதான் இருப்பேன், இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் ஏன் புது இயக்குநர்கள் நிறைய விரும்புறேன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ஃபயர், அதாவது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த படம் ஜெயிச்சே ஆகணும், எனக்கு நான் ஓடுற குதிரையில் இருக்கணும். அதுக்காக தான் நான் புது இயக்குநரை வந்து நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஓடுறேன், எனக்கு வந்து பெருசாக போய் இப்படி ஆனும் அப்படி ஆனும் அதெல்லாம் ஆசையே கிடையாது. இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாலு பேருக்கும் நாலு கொஞ்ச நேரம் பேசிக்கலா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறேன். இது நாலு பேருக்கும் இருக்கிற முக்கியத்துவம். அதே மாதிரி என் அடுத்த படமும் பார்த்தீங்கன்னா மீதி மூணு பேருக்கும் முக்கியத்துவம் இருக்கும். அதுக்கு அடுத்த படமும் பார்த்தீங்கன்னா நான் போலீஸாக பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹீரோ போலீஸ் கிடையாது, அது ஒரு வித்தியாசமான கதை. அந்த கதையை நான் செலக்ட் பண்ணதுக்கு வந்து சாரி, இதில் பேசிட்டேன் அடுத்த படம். ஓகேயா? ஸோ இது மாதிரி நான் வந்து நல்ல கதைகளாக தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி சூஸ் பண்ண கதை தான் தகராறு. தகராறுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 50-60 டைட்டில் எழுதி வச்சுருந்தாப்புல இந்த இதெல்லாம் எழுதுவாங்களே, காலைல எழுந்திரிச்சோடனே சாமி இது அதெல்லாம் அது நமக்கு தெரியாது, அதெல்லாம் எழுதுவாங்க. அது மாதிரி கணேஷ் டெய்லி காலைல ஒரு 50 டைட்டில் எழுதிட்டு எழுதிட்டு வருவார். எதுவுமே ஒரு டைட்டில் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேற யாராவது அந்த டைட்டில் வச்சுருப்பாங்க. அதை வாங்குறதுக்கு ஒரு பஞ்சாயத்து, இணைந்த கைகள்னு வைக்கலான் இருந்தோம். நாங்கள் இணையவே கூடாதுன்னு யார் நினச்சாங்கன்னு தெரில, அந்த டைட்டிலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் துரை உட்காந்துட்டு இருக்கோம். நானும் துரை, கணேஷ் சுஷாந்த்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ தான் வந்துட்டு, என்னப்பா எந்த டைட்டில் வச்சாலும் தகராறாகவே இருக்கேன்னு துரை சொன்னாப்புல. கணேஷ் தகராறுன்னு வச்சுட்டா என்ன அப்படின்னாப்புல. அட எங்கள் அப்பா உங்ககிட்ட மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும்னு அந்த டைட்டில் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆண்டவன் புண்ணியத்தில் அஜித் சார் நான் சொல்லக்கூடாது, ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் ஆண்டவன் புண்ணியத்தில் தயவு செய்து நீங்கள் வந்து நான் இன்னார் பேரன்றத மட்டும் என் ஸ்பீச்சை கேட்காதீங்க, நான் ஒரு நடிகேன் தயவு செய்து சரிங்களா? ஏன்னா நான் நடிகன்றனால தான் இத்தனை பேர்கிட்ட இத்தனை பேர் என்னை பற்றி பேசுகிறாங்க. நான் வந்து கணேஷ் பேசிட்டே இருக்கும்போது கணேஷ் கண்டிப்பாக நான் அந்த வார்த்தையை நடுவில் சொன்னாலும் கணேஷ் கண்டிப்பாக என்னை பற்றி பேசியிருப்பாப்புல, பேசியே ஆகணும். ஆனால் அது நான் சொல்லி கணேஷ் அதெல்லாம் பேசல, அது கணேஷ் தானாக பேசுனது, பூர்ணா பேசுனது, தானாக பேசுனது, எல்லாருமே என்னை பற்றி பேசுனதெல்லாம் அவங்களாம் பேசுனது. ஏன்னா நான் நடிகை நான் மட்டும்தான் இருந்திருக்கேன். நான் ஒரு அரசியல்வாதியோ இல்லை இன்னொரு பேரனோ யாரையுமே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டு போனது கிடையாது. இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் நான் இவ்வளோ தெளிவாக பேசுனதே கிடையாது, இப்போ தெளிவாக பேசுறதுதான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒரு 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 ஹீரோ, எந்த ஹீரோ ஒரு ஒரு கம்பெனியில் நடிக்க போகிறாங்களோ எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் இருந்திருக்கேன். அப்புறம் சரி, படத்தை பற்றி செந்தில் சார். செந்தில் சார் வந்து நான் நிறையா தான் ஒரு 5 கேமராமேனோட ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்னா செந்தில் சார் எப்படின்னா, ஒரு ஒரு ஷார்ட் முடிஞ்சாலும் அவரே வந்து என்கிட்ட கேட்பார், சார் நல்லா இருக்குல்ல சார், உங்களுக்கு திருப்தி இல்லை சார், இது மாதிரி என்ன யாருமே கேட்டது கிடையாது. ஏன்னா நானும் அவங்கக்கிட்ட பெருசாக லைக் நானும் போய் கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் செந்தில் சார், சார் நல்லா இருக்குல்ல சார், சார் நல்லா இருக்குல்ல சார், நல்லா இருக்குல்ல சார், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சார், உண்மையாகவே நல்லா. இன்றைக்கி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஐ ஆகாமே படம் நாங்கள் பார்க்கும்போது ஆர்ஆரோட பார்க்கும்போது டிஐ ஆகாமையே படம் டிஐ ஆன மாதிரி இருந்துச்சு சார். ஓகேவா? அப்புறம் இது இங்கே பார்த்தோன்னா இன்றைக்கி தாங்க நல்லா போட்டிருக்காரு ட்ரெஸ்ஸு, கம்மியாக கூச்சலாங்க இன்றைக்கி தான். அதுக்கப்புறம் தரன் தான் விழா நாயகன்.
தரன் வந்து இதுக்கு முன்னாடி போடா போடி தரன் தப்பா எடுத்துக்காதீங்க, இதுக்கு முன்னாடி மற்ற பாட்டு நான் கேட்டுக்கிற போடா போடி பாட்டு கேட்டிருக்கேன். போடா போடி பாட்டு வந்துட்டு என் வண்டியில் அந்த சீடி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கும், ஒரு வெஸ்டர்னைஸ்டா ஒரு லவ் ஃபீல், அவ்வளோ ஒரு சூப்பர் படம். அந்த படமும் சரி பாட்டும் சரி. அதை கேட்டுட்டு நான் யோசித்தேன், மதுரை சப்ஜெக்ட் எப்படி இவர் பண்ணுவாருன்னா, இதில் நாலு ஃபோக் சாங் பிச்சுட்டாரு பிச்சுட்டு, அதே மாதிரி ஒரு மெலோடி சாங் வந்து திருட்டு பைய பிள்ளைன்னு ஒரு சாங்கு, அதில் நான் வேற ஸ்டார்டிங் எக்ஸ்கூஸ் மீ உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், நீங்க என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு, அது நான் தான். அது வந்துட்டு இப்போ அது சரியா வரல, ரெக்கார்டிங்ல நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு ஏமா நீங்க சொன்ன மாதிரி நான் டிஸ்டர்பே பண்ணல நடுவில். ஸோ அந்த பாட்டு மெலோடி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு மூணு பாட்டு, அந்த குத்து பாட்டுலாம் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த மெலோடி வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கருணாகரன் சார் அந்த பாட்டு, என் வண்டியில் அதிகமாக ஓடுற பாட்டே அந்த பாட்டு தான். ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நண்பா நண்பா நானே வந்து அதை அடிக்கடி நண்பா நண்பான்னு என்னை மீறியாவது வந்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு சார் அந்த பாட்டு, அதுவும் விஷுவலாக பார்க்கும்போது அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கு. அப்புறம் வந்து பாண்டு ரவி சார், முருகதாஸ், தருண், அப்புறம் பவன், அப்புறம் அருள்தாஸ் சார், ஜேபி சார், கதையோட ஸ்ட்ரென்த்தே இவங்க தான். ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே, எல்லாருக்குமே ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முருகதாஸ் வந்துட்டு பயங்கர எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. முருகதாஸ் வந்து இப்போல்லாம் ஹீரோ யாருன்னு கேட்டு தான் படத்துக்கே போகிறாரு. நான் இதை வந்து தப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் பயங்கரம் பிஸியாக இருக்கீங்க, எனக்கு அது சந்தோஷம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பிஸியாக, ஏன்னா அது இயல்பாக எல்லாருக்குமே வந்துருவோங்க யார் ஹீரோன்னு. ஏன்னா நம்ம ஒரு லெவல் போனதுக்கப்புறம் அடுத்தடுத்த அதெல்லாம் கேட்டுட்டு தான் போயிட்டு இருக்கணும். அது வெளில தப்பாயிருது, நான் நல்ல விதத்துல தான் பிரதர் சொன்னேன், அதையும் நீயும் சொல்லிட்டேன். நான் தப்பு கிடையாது, கண்ணுக்கு நேரம் பார்த்தீங்க அதனால கேட்டீங்க. நம்ம கிளவுட் நைன் சிஓ அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கோவிந்தராஜ் சார், ஆக்சுவலாக இந்த படத்தை ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டதே அவங்க தான். அவங்க ரெண்டு பேரையும் நான் பாடாப்படுத்திருக்கேன், நடுராத்திரிலாம் ஃபோன் பண்ணி சார் இது சரி இல்லை சார் அது சரி இல்லை சார். அப்புறம் கோவிந்தராஜ் சார் நினச்சிருப்பார் மனசில், இவங்க இப்போவே இந்த பெரிய ஹீரோ ஃபீலிங் இருக்குது போல், நடிக்கிறது நாலு பேரோட அது தெரியவே தெரியாது. அந்த அந்த மைண்ட் வாய்ஸ்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட எதையுமே கேட்டுக்கவே இல்லை, சார் வாங்க சார் போங்க சார் தான் சொல்லுவேன் அவர்கிட்ட. ஏன்னா எனக்கு உண்மையாகவே மனசால சொல்லணும்னா கோவிந்தராஜ் சார், அப்புறம் சுஷாந்த், சுஷாந்த் வந்து என் ஃப்ரெண்டு, சுஷாந்த் ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ், நிறையா கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டு பேரும் நான் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாஷாபாய், பாஷாபாய் வந்து என் ஃப்ரெண்டு. பாஷாபாய் வந்து என்னன்னா, நான் இந்த படம் கமிட் ஆனோடனே பாஷா அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்க, பாஷாக்கு வந்து இது முதல் படம். பாஷாபாய் எதுக்கு இதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆறான்னா என்னை பார்த்துக்க, ஏன்னா இவர் வந்து இவர் வேற அசிஸ்டன்ட் யாரும் என்னை வந்து கூப்பிட மாட்டாங்க. ஒரு அசிஸ்டன்ட் ஜெயின்னு இருக்காரு, வந்தாப்புல தம்பி மீன் குழம்பு பண்ணிக்காம சூப்பரா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு, அங்க இருக்காப்புல ஜெயின் சூப்பரா இருப்பாப்புல, சூப்பரா மீன் குழம்பு எல்லாம் பண்ணுவாப்புல. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே உயிரை கொடுத்தாங்க இந்த படத்துல. நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட சொந்த, ஏன்னா சொந்த வேலைனால மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. எல்லார பத்தியும் சொல்லிட்டேன், பூர்ணா, பூர்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு பூர்ணாவோட சில படங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க என்றைக்குமே வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கணேஷ் வந்து பூர்ணா பற்றி சொல்லும்போது கூட, கணேஷ் வந்து என்கிட்ட சொல்லுவாப்புல இது மாதிரி, சார் வளர்ந்து வேற தொலைச்சிட்டீங்க சார், நல்ல ஹைட்டாக பிடிக்கணும் சார் ஹீரோயினை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. சரி கணேஷ் நல்ல ஹைட்டாகவே தேடுங்க அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேரை பார்த்துட்டு கடைசியில், சார் பூர்ணா தான் சார் ஹீரோயின்னு, என்னங்க ஹைட்டாக பார்க்குறேன் நீங்கள் இருக்கிறதுலே குட்டையாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ஆனால் வந்துட்டு ஆனால் எங்களோட கெமிஸ்ட்ரி இப்போ என்ன ஆச்சு, பூர்ணா பூர்ணாவோட ரோலும் வந்து செம ஸ்ட்ராங்கான ரோல் படத்தில். எந்த வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல கோமாளித்தனமாக இருப்பேன். இப்போ ஒருத்தன் இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு கோமாளித்தனமாக இருக்கும்போது, இவ்வளோ தவணாக துண்டு இருக்கும்போது, கட்டையை வச்சுட்டு வீரம் அடிக்கும் போது எப்படி இருக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அது ஸ்க்ரீனில். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படமாக, அதில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பற்றியும் சொல்லிட்டேன், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நடு நடுவில் என்னை இன்னும் அதிகமாக பேச வச்சது நீங்கள் தான், என்னை கைத்தறிக்கிட்டே இருந்தீங்க, அந்த ஆசை வந்துடும் போல. தேங்க்ஸ், வந்தது எல்லாரும் தேங்க்ஸ்.